இருக்கும் அவங்களை கேட்டு பார்ப்போம். என்னப்பா திருத்தின்னு முடிச்சுங்கிற ஒரு அட்ரஸ் ஒன்று தெரியணும், கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க? அட்ரஸா? சரி, ஒரு 50 ரூபாய் சில்லற வச்சுங்கிற. நீ 50 ரூபாய் சில்லற தானங்க? இதோ தரேன். 10, 20, 30, 40, 50 இந்தாங்க. எங்க சில்லறையை கொடுத்துட்டேன், 50 ரூபா நோட்டு எங்க? ஏன்பா அட்ரஸ் கேட்டீங்களா? அதுக்கு தான் இது. என்ன அட்ரஸ் வேணும் சொல்லு. இந்த அட்ரஸ் தாங்க. கொடுப்பா. ஒண்ணுமே புரியல. என்ன இது ஹிந்தியில அடிக்கிறா? இந்தடா மகளா, நீ படியா? என்ன இது மலையாளம்? ஹிந்தி மலையாளமா? இது இங்கிலீஷியா? சரி சரியா, எங்களுக்கு அமெரிக்கா பாஷை தான் தெரியும். நீ பச்சு சொல்லு. என்னது அமெரிக்கா பாஷை தான் தெரியுமா? இது அது கூடு. சந்நிதி தெரு நம்பர் 3, முருகேசன் வீடு. முருகேசனா? நான் சொன்னது இந்த வயசான முருகேசன்லப்பா. ஒரு சின்ன பையனா இருப்பானே அந்த முருகேசன். அந்த முருகேசனா? அவன் இப்ப இல்ல. என்னங்க ஆச்சு? அவன் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10,000 ரூபாய் வாங்கிட்டானா? அப்ப அவ்வளவுதான். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, நாளைக்கு வா, அவனை நான் புடிச்சு வைக்கிறேன். புடிச்சு வைக்கிறியா? அவன் கோழியாங்க, மனுஷங்க. நீனா 50 ரூபாய் புடிச்சு வைக்க முடியாது. என்னடா பண்றது? வாக்கு குத்துட்டா? வாக்கு குத்துட்டீங்களா? என்ன நடக்குது இங்க? ஏன்பா உனக்கு வேணா எனக்கு வேணா, ஒரு 500 ரூபாய் குத்துரு. எங்க பையன் வர ஒத்துக்க மாட்டான்டா. ஒத்துக்க மாட்டான்? ஆமா, 500 ரூபாய் இல்லைனா வேலைக்கு ஆகாது. எங்க 50 ரூபாய் போனாலும் போகுது, வேற யாரா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்பா அவன் மோசமானவன், நீ வர ஒல்லியாக்கற போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிடுவானா? 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் 500 ரூபாய் கொடு, நாங்க புடிச்சு வைக்கிறோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. மேடம் இவங்க எதையும் சொல்லி பயமுறுத்துறானுங்க. எனக்கு பங்க இரு, எவனாவது ஒருத்தன் வருவான்.